வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி திண்டுக்கல் ஃபர்ஸ்ட் இலச்சனில் வந்துட்டு உங்களுக்கு அழகான ஒரு கோட் மாடல் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து டாப்ஸ் வந்து நான் நேத்திக்கே போட்டேன், இன்றைக்கி வந்து கோட் தைக்கிறது பார்க்கலாங்க. கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி நம்மளும் சூப்பராக தைக்கலாம். இது வந்து நெட் எடுங்க. நெட்டில் வந்துட்டு நம்ம எப்படி தைக்கலாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் நெட்டு கிளாத்தில் தைச்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்ததில்லை. இன்றைக்கி வந்து எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்துடும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதிலேயே பட்டன் எல்லாம் வச்சிடலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் தான் ஃபஸ்ட்டு வெட்டணும். அதில் கட் பண்ணக்கூடாது, லைனிங் கிளாத்தில் தான் கட் பண்ணணும். இது லைனிங் வந்து பூனம் மாதிரி இருக்கும், உங்களுக்கு சார்ஜர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இது மீட்டரே 60 ரூபா தான், அந்த இது எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு லைனிங் கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்காது, தைக்கவும் சரியாக வராது. தைச்சதுக்கப்புறம் வந்து லைனிங் துணி சுருங்கிருச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து உயரம் வந்து 16 இன்ச்சுங்க, அகலம் 10 இன்ச்சு. 10 இன்ச்சுனால் வந்துட்டு 19 சுற்றளவு, ஒன்று சேர்த்து 20, அதில் பாதி வந்து 10. அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அளவு வந்து அது கரெக்டாக வருது உங்களுக்கு 4 அடித்து போட்டதுக்கப்புறமா. இது வந்து கிளாத் நல்லா அகலமாக இருக்கும், அதனால் நம்ம மாற்றி வெட்டணும்னு இல்லை, இருக்கிறத அப்படியே போட்டுடலாம். வரைஞ்சிட்டு நம்ம வந்து அந்த டாப்ஸில் வந்து நெக்கு கட் பண்ணோம் இல்லையா, முன்னாடி நெக்கு அந்த இது மட்டும் வச்சு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து தன் ரெண்டு நெக்கும் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வரும், ஒன்று ஏற்றியும் தாத்தியும் வராது. ஷோல்ட்ரு மட்டும் 3.25 இன்ச் வச்சுக்கோங்க, கரெக்டாக 3.25 வச்சுக்கோங்க. ஆங்கிள் ஒயரை வந்துட்டு எப்பயும் போல் 6.5 இன்ச் வச்சுக்கோங்க. 6.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிடலாம். இந்த சைடில் வந்துட்டு 1 இன்ச்சுங்க, 1 இன்ச் கேப் போட்டு நம்ம வளைவாக வரைஞ்சிட்டு கீழே வந்து நம்ம ஓப்பன் விட போகிறோம் 1.5 இன்ச்சுக்கு. அதனால் வந்து ஸ்ட்ரைட்டாக விட்டுருங்க கொஞ்சம் மட்டும் கீழே. இது வந்து ஆப்பிள் கட் மாதிரி கட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த கலருக்கு தெரியல, 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. மேலே வந்துட்டு அந்த நெக்கு கீழே 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிடுங்க. பேக் சைடு நெக்கு வந்துட்டு 1.5 இன்ச்சு தான், அது அந்தளவு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இது க்ளோஸாக தான் ஒரு நெக்கு, கீழே வந்துட்டு 1 இன்ச் மேலே ஏற்றி யூ சேஃபாக கட் பண்ணிடுங்க. 1 இன்ச் அளவு வச்சுக்கோங்க. நல்லா யூவாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு கீழே அந்த நான் கப் விட்டுருக்கேன் பாருங்கள், அந்தளவு மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டதுக்கு அதுக்கு மேலே வளைவாக கட் பண்ணிடுங்க. பாம்குள் கட் பண்ணிடலாம். ஷோல்டர் வந்து எப்பயும் போல் கிராஸாக வச்சுருங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு, முன்னாடி குடைஞ்சி வெட்டிடுங்க. ஆம்கோல் மட்டும் குடைஞ்சி வெட்டிடுங்க 1/4 இன்ச்சுக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அது முன்னாடி வந்து நம்ம வி ஷேப்பில் கட் பண்ணணும், அதுக்கு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து மேலே அந்த நெக்கு கீழே 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே வி ஷேப்பில் வரைஞ்சிட்டு வாங்க. வரைஞ்சிட்டு இப்போ கட் பண்ணிடலாம். நீங்கள் என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் நான். புரியலன்னா கேளுங்க, சொல்லித்தரேன். இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்துட்டு நம்ம கோட்டுக்கு வந்துட்டு முன்னாடி பின்னாடி கட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த கலருக்கு வந்துட்டு உங்களுக்கு மார்க் பண்ணது தெரியல, நானும் அழுத்தி தான் பண்ணினேன், உங்களுக்கு சரியாக தெரியல. நீங்கள் வந்துட்டு நான் சொன்னதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கையோட உயரம் வந்துட்டு 17 இன்ச்சுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம கோட்டோட உயரம் 16 வச்சுருக்கோம், கைக்கு வந்துட்டு 17 வைக்கிறோம். என்ன காரணம்னா வந்துட்டு அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும், மடிப்புக்கு எல்லாம் போக உங்களுக்கு வந்துட்டு கோட்டும் கையும் ஒரே அளவு வந்துடும். வரைஞ்சிட்டு
இந்த இதுக்கு நம்ம ஆம்பல் வெட்டணும் இல்லையா, அதை நீங்கள் வச்சு பாருங்கள். உயரம் வந்துட்டு 17ங்க, கீழே சைடில் வந்து நீங்கள் வந்துட்டு 13வது வைக்கணும். வச்சு மார்க் பண்ணிடுங்க. அல்லவா, இந்த மாதிரி ஆம்கொல் பீஸ் மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக வருதான்னு. இப்போ கட் பண்ணிடலாம், சரியாக வச்சுக்கோங்க. ஆனால் இது தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் தைச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இது வந்து சுருங்கவும் சுருங்காது, அது அப்படியே இருக்கும். நெட்டும் சுருங்க, நெட்டடு கிளாத்தும் சுருங்காது, இதுவும் சுருங்காது, நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. இப்போ கை கட் பண்ணியாச்சு, அடையாளப்படுத்திடுங்க. இப்போ குடஞ்சி வெட்டிடலாம். முன்னாடி கைக்கு அடையாளப்படுத்திடுங்க. இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு, அடுத்து தைக்கிறது தாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இப்போ பேக் சைடு நம்ம அடித்து திருப்பிடலாம். அந்த அளவு வச்சு நீங்கள் கொஞ்சம் 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு தையல் போட்டுடலாம். இது கொஞ்சம் பொறுமையாக தைங்க, ரொம்ப இழுக்காமல் செய்யாமல் பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இப்போ அந்த அதை கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிவிட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு இப்போ திருப்பி ஒரு அமுக தையல் போட்டுருங்க. எச்சிலே போட்டு வாங்க உரத்துலேயே. இப்போ போட்டுட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டிங்க. இப்போ இன்னொரு அம்மாவுக்கு தையல் போட்டுடலாம். பின்னாடி ஒரு கை பிடிச்சிட்டு தைங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம கையிலே தான் நூலில் வச்சு தைக்கணுங்க. லைனிங் வைக்கிறதுக்கு நீங்கள் மிஷினில் தைக்க முடியாது, ரொம்ப இழுக்கும். அதனால் கைக்கு பேக் சைடு முன்னாடி எல்லாமே வந்துட்டு கையிலேயே தைச்சிருங்க. பேக் சைடு முடிஞ்சு அடுத்து முன்னாடி தைக்கலாம். முன்னாடி வந்து ஒரு சைடு மட்டும் லைனிங் வச்சுருக்கேன், அடித்து திருப்பிட்டு மறுபடியும் அந்த பக்கம் வச்சுக்கலாங்க. ஓரத்துலேயே தையல் போட்டுவாங்க. இப்போ நெக்குக்கு திருப்பிடலாம். போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா பீஸாக கட் பண்ணி விட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு அந்த நூலை உருவிட்டு திருப்பிடலாம். அந்த கார்னர்கிட்ட மட்டும் லைட்டாக ஊசி வச்சு எடுத்து விடுற மாதிரி இருக்கும், எடுத்து விட்ருங்க. மற்ற பக்கம்லாம் கரெக்டாக திருப்பி கொடுக்கும். இப்போ ஒரு தீ தேய்ச்சி விட்டு தைக்கலாங்க. அந்த எச்சிலே தையல் போட்டுவாங்க.
பார்த்துட்டு இது எப்படா தைக்கணும்னு நினச்சிடாதீங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சூப்பராக தைச்சிடலாங்க. ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி நம்மளும் அழகாக தைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்குங்க. அந்த எஜ்ஜிலே தையல் போட்டுவாங்க, அதுக்கப்புறம் பைப்பிங் வைக்கலாம். திருப்பிடுங்க, அந்த கார்னர்கிட்ட கரெக்டாக ஊசி நிப்பாட்டி திருப்புங்க. இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வரணும். கரெக்டாக வந்துட்டு அந்த ஷார்ப்னஸ் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பைப்பிங் வச்சதும் அதே மாதிரியே இருக்கும். முடிச்சாச்சு, அதுக்கு லைனிங் வச்சிடலாம். இப்போ வந்துட்டு கீழே வந்துட்டு பட்டி அடிச்சிடலாங்க. ஏன் நம்ம கீழே வந்து பட்டி அடிக்கணுன்னா வந்துட்டு அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பைப்பிங் வச்சுக்கலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு கீழே வச்சுருங்க. அதாவது கிராஸ் பீஸ் அடியில் வச்சு மேலே வந்து இந்த பீஸை வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. இது பேக் சைடு, முன்னாடியும் அதே மாதிரி தான் தைக்கணும். திருப்பி ஒரு தையல் போட்டுருங்க. மடித்து இது கிராஸ் பீஸ் கொடுக்குறனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு தையல் போட்டு நம்ம வைக்கணுங்கிறது இல்லைங்க, நேர் பீஸ்க்கு தான் அப்படி வைக்கணும். இது நல்லா மடக்கி கொடுக்கும் கிராஸ் பீஸு. அழகாக மடக்கி வந்துடும். டாப்ஸோட கிளாத்தை வச்சு தான் நம்ம தைக்கிறோம். அது அப்படியே வந்து நீங்கள் கான்ட்ரெஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா தான் செட்டு ட்ரெஸ் மாதிரி அப்படியே தெரியும் உங்களுக்கு. இல்லாட்டி இது வேறு அது வேறு மாதிரி தெரியும். சாண்டல் கலர் அதுக்கு பைப்பிங் கொடுக்கணும், அந்த ட்ரெஸ்ஸோட கலர் வந்து இதுக்கு பைப்பிங் கொடுக்கணுங்க. இப்போ வந்துட்டு பேக் சைடு நம்ம அடித்தாச்சு, முன்னாடியும் அடித்தாச்சு, இப்போ பைப்பிங் வைக்கலாம். எப்பயும் போல் தான் பைப்பிங் வைக்கிறது, நிறையா வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதே மாதிரியே வைங்க. அப்படியே திருப்பிடலாம். கீழே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும். அந்த நம்ம கிராஸ் பீஸ் கீழே கொடுத்து தைச்சிருக்கோம் இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்கல, அது மறைஞ்சிக்கும், அது நல்லா நின்றுக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்குன்னு ரொம்ப விடாதீங்க, மடிக்க முடியாது. சும்மா ஒரு நூலளவு விட்டிங்கன்னா போதும். நல்லா டைட்டாக மடித்து வைங்க பைப்பிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அப்புறம் தைக்க தைக்க வந்துடும் உங்களுக்கு. கரெக்டாக அந்த பைப்பிங் பள்ளத்திலே போட்டுவாங்க. பைப்பிங் மேலேயே தையல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அது சும்மா மிஷினில் தச்சு விட்ட மாதிரி ஆயிரும். அதனால் அந்த பைப்பிங் வைக்கும்போது பள்ளத்திலே போட்டுவாங்க. மேலே வந்துடுச்சு சப்போஸ் அப்படின்னா பிரிச்சுட்டு தைச்சிருங்க, யோசிக்க போய் யோசிக்காது, பிரிச்சுட்டு மறுபடியும் கரெக்டாக தைங்க. இப்போ அந்த கார்னர்கிட்ட அப்படியே திருப்பி வச்சுட்டுலாம்.
அடித்தாச்சு. அடுத்து அம்முக்கு தையல் போட்டுடலாங்க. அந்த லைட்டாக அந்த கழுத்துக்கிட்ட மட்டும் லைட்டாக அப்படியே அங்கே கட் பண்ணி விட்டுருங்க. அதை நல்லா தூக்கிட்டு இல்லாமல் உங்களுக்கு நீசிங் நீட்டாக இருக்கும். அந்த நூல் மட்டும் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி கரெக்டாக கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக அம்முக்கு தையல் போட்டுவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. முன்னாடி பக்கம் இப்போ ரெண்டு பக்கம் தைச்சாச்சு. சோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். எப்பயுமே வந்துட்டு சோல்டர் ஜாயின் பண்ணும்போது பைப்பிங் வந்து ஒரு நூல் அளவு தள்ளி தான் இருக்கணும். பேக் சைடோட ஃப்ரண்ட்டில் அந்த பைப்பிங் வந்து ஒரு நூல் அளவு தள்ளி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம திருப்பி அம்முக்கு தையல் போடும்போது உங்களுக்கு ரெண்டு நெக்கும் ஒரே மாதிரி வரும். இப்போ வந்து சோல்டர் தையல் போட்டுடலாம். இப்போ அம்முக்கு தையல் போட்டுருங்க. போட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஆம்கல் பைப்பிங் வச்சிடலாம். இந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துருங்க. கையை வந்துட்டு கரெக்டாக வச்சு பார்த்து அடையாளம் படுத்திட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து நல்லா மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. இது நம்ம ரெடிமேட் ட்ரெஸ் தைக்கிற மாதிரி வந்துடும். இது மாதிரி அடையாளப்படுத்திடுங்க. மார்க் பண்ணது உங்களுக்கு தெரியல, பிங்க் கலர்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா வருது, அதனால் கையை தள்ளி வச்சு தைக்க போகிறேன். நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. பொறுமையாக கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறமா அம்முக்கு தையல் போட்டுருங்க கைக்கு. இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஓரத்தில் தையல் போட்டுருங்க, அடுத்தடுத்து ரெண்டு தையல் போட்டுருங்க. மூணு போட்டிங்கன்னா தான் டைட்டானாலும் பிரித்து விட்டுக்க சௌகரியமாக இருக்கும். கீழே மட்டும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு கேப் போட்டுருங்க. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணால் நல்லா இருக்காது. கேப் போட்டிங்கன்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஓப்பன் விட்டு தைச்சோன்னா அது ஒரு அழகாக இருக்கும். இந்த மாதிரி கேப் போட்டுருங்க. இப்போ மடிச்சிடலாம். நம்ம சுடிதார் ஓப்பன் விட்டு தைப்போம் இல்லையா, சேம் அதே தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
முடிஞ்சு. இதுக்கு வந்துட்டு மேலே வந்து ரெண்டு ரோப்பு கொடுத்து ரெண்டு ரெண்டு பட்டன், அந்த ட்ரெஸ் டாப்ஸ் கலரில் ரெண்டு பட்டன் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. இது அந்த டாப்ஸோடு சேர்த்து போடும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நாட்டு கடிப்போம்ல ரோப்பு, அது மாதிரி அடித்து ரெண்டே ரெண்டு மட்டும் வச்சு அதுக்கு பட்டன் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. அது வந்து எடுக்க முடியல என்னால் வீடியோ. இந்த மாதிரி வச்சுருங்க, வச்சுட்டு ரெண்டு பட்டன் வச்சுருங்க, முடிஞ்சு ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி நீங்களும் தைச்சி பழகுங்க. இது பிடிச்சிருந்துச்சின்னா திண்டுக்கல் ஃபேஷன் டெய்லருக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.